வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல இயக்குனர் சேரன் அவருடைய தந்தை பாண்டியன் காலமாகியுள்ளார். திரையுலக பிரபலங்கள் அவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. தொடர்ந்து பிரபலங்களுடைய இறப்பு செய்தியானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இந்த நிலையில சேரனுடைய தந்தை மரணம் ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. வாங்க, அவர் எப்படி இறந்தாரு, என்ன காரணம்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். இயக்குனர் சேரனின் தந்தை பாண்டியன் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமாகியுள்ளார். அவருக்கு வயது 84. தமிழ் சினிமாவில் பாரதி கண்ணம்மா, பொற்காலம், வெற்றி கொடிகட்டு, பாண்டவர் பூமி உள்ளிட்ட படங்களை இயக்கி இயக்குனர் சேரன் சொல்ல மறந்த கதை படத்தின் மூலம் ஹீரோவாக நடித்து ஆட்டோகிராஃப், தவமாய் தவம் இருந்து, பொக்கிசம் உள்ளிட்ட பல நல்ல படங்களையும் கொடுத்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளார். தமிழ் சினிமாவில் சேரனுக்கென்றே தனி ரசிகர் கூட்டமே இருக்கிறது. இவர் திரைப்படம் வந்தாலே அந்த திரைப்படத்திற்காக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். கிராமத்து கதைகளை ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லி வந்த சேரன் பிக்பாஸ் ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டு குறிப்பிடத்தக்கது. சினிமா ஆட்டோகிராஃபராக பணியாற்றி வந்த சேரனின் தந்தை எஸ் பாண்டியன் உடல்நலக் குறைவு காரணமாக சில நாட்களாகவே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 6:30 காலமாகியுள்ளார். சொந்த ஊரான மதுரை மாவட்டத்தில் உள்ள பழையூர்பட்டியில் வாழ்ந்து வந்த சேரனின் தந்தை சொந்த ஊரிலேயே உயிரிழந்த நிலையில் இன்று மாலை அங்கேயே இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேரன் இயக்கி நடித்து வந்த தவமாய் தவம் இருந்த படத்தில் ராஜ்கிரனை அப்பா கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருப்பார் சேரன் அவர்கள். அம்மாதான் பாசம் கட்டுவார் என படங்கள் வெளியாகி வந்த சூழலில் ஒரு அப்பாவின் பாசம் அதைவிட பெரியதாக இருக்கும் என்பதை காட்டியிருந்தார். இந்த நிலையில் சேரனின் அப்பா மரணம் அவரை நிலைகுலவே செய்துள்ளது. சேரனின் தந்தை பாண்டியன் மறைவு அறிந்த சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியையும் அவரது ஆன்மா சாந்தியடைய என பிரார்த்தனை செய்து வருகின்றனர். நடிகர் சேரன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றலை கொடுத்திருக்காரு. இவருடைய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா உணர்வு பூதமாக தான் அனுபவிப்பாங்க. மக்களுடைய உணர்வுகளையும் வாழ்வியலையும் சம்பந்தப்பட்ட திரைப்படங்களை தான் சேரன் அவர்கள் எடுத்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வளம் வந்தார். இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டமே இருக்கு. இவருடைய படம் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை வடிவில் எடுக்கப்பட்டதாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த நிலையில இவருடைய மரணம் குறித்து இவருடைய தந்தை மரணம் எல்லோரும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா கதறி அழுதும் வீடியோவானது இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு வருது. கடைசியாக சேரன் நடிப்பில் வெளியான தமிழ் குடிமகன் படத்தில் அவர் ஈம சடங்குகளை செய்யும் நபராக நடித்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக கன்னட நடிகரின் கிச்சா சுதீப்பை வைத்து ஒரு படத்தை இயக்கி வருகிறார் சேரன் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலையில திடீரென சேரனுடைய தந்தை மறைவிற்கு அவர் சென்னையிலிருந்து இப்போது அவசரமாக கிளம்பி போறதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த நிலையில தன்னுடைய தாத்தாவுடைய உடல்நலத்தை பார்த்து ரொம்பவே கதறி அழுதாங்க சேரனுடைய மகள்கள் இரண்டு பேருமே. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா சேரனுடைய தந்தை மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.